வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் டாட் காம் வியூவர்ஸ். ஒரு அறிமுக கதாநாயகனுக்கு பல அவார்ட்ஸ்களை அள்ளி குவிக்கும் ஒரு படம், அது முதல் படமாக அமையிறதுன்றது நிறைய பேருடைய கனவு. அது நனவான ஒரு நபர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஸ்ரீ. ஹாய். இதுக்கு முன்னாடி இவரை வழக்கு என் படத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ அடுத்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் மிஸ்கின் சரோட இயக்கத்தில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் உங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நீங்கள் அந்த வழக்கு என் படத்தில் நடிச்சிங்கன்றதை தவிர்த்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களை நீங்கள் சினிமா பேக்ரவுண்ட் யாராவது இருக்காங்களா வீட்டில்? இல்லை 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 யாருமே இல்லை. சினிமா எதாவது போட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் நடந்து போவாங்க. ஸோ சினிமா அறிமுகமே இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, அப்போ அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இது நடந்தது? நான் பேசிக்லி விஸ்காம் கிராஜுவேட். ஸோ என்னுடைய செகண்ட் இயர் காலேஜ்லேருந்தே நான் வாஸ் இன் டு டெலிவிஷன். ஸோ விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள்னு ஒரு டிவி ஷோ பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃப்ரம் தேர் பாலாஜி சார் டுக் மீ வழக்கு எனக்கு ஒரு ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் வழக்கேன் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தேட் இந்த படம் விஸ்காம் வந்து நீங்கள் சேரும் போதே நடிகன் ஆகணுன்ற எண்ணத்தில் போனீங்களா, இல்லை டேரக்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆசை இருந்தது? ஜென்ரலி ஃபேசினேட்டட் பை ஃபிலிம் மேக்கிங் அண்ட் நாலேஜ். ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது ஐ ஹர்டு பாலாஜி சாருடைய கல்லூரி படம் ஆடிஷன் போகுதுன்னு சொல்லி நான் ஒரு கல்ச்சுரல்ஸ் போகும்போது சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் வெண்ட். அதுக்கப்புறம் ஆடிஷன் கூப்பிடவே இல்லை, அப்படியே விட்டுட்டு அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரை பண்ணுறது, நத்திங் சீரியஸ். நிறைய பேர் மாதிரி அடிச்சு ஆகணும் இது பண்ண அப்படின்ற ஒரு பெரிய இதுவோடலாம் நான் பண்ணலை, அதான் உண்மை. அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன் டு இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் மைம் ஸ்ட்ரீட் ப்ளேலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அது பண்ணிவிட்டு அது ரேடியோவில் பின்னாடி இந்த ஸ்பூஃப் வாய்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஃபார் Radio 1. எஸ் Radio 1, அப்புறம் ஆஹா FM, அதெல்லாம் இந்த காமெடி செக்மெண்ட்ஸ்லாம் வருமே அதுக்காக. ஓகே. 2006. ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் இன் டு விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ். ஸோ ஆன் தி ஹோல் இதெல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி தான் நான் போனேன். ஸோ மெயினாக வந்துட்டு கனா காணும் காலங்கள் கூட வந்துட்டு ஒரு சும்மா ட்ரை பண்ணலாம் ஆடிஷன். ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் டோல் ஜஸ்ட் ட்ரை, கிடச்சா ஓகே, இல்லைனா அவ்வளோதான். ஐ வாஸ் வெரி ஷை. ஐயோ போய் இங்கெல்லாம் நடிக்கணுமா அப்படின்னு வந்துடலான்னு தான் நினச்சேன். பட் ஐ திங்க் ஐ டிட் ப்ரெட்டி குட். ஸோ ஐ காட் செலக்டட். அதுக்கப்புறம் வழக்கு எனக்கு பாலாஜி சார் கூப்பிட்டார். ஸோ மேபி என்ன நான் போய் ட்ரை கூப்பிடலனாலும் ட்ரை பண்ணியிருப்பேன், இது எப்படி நடந்திருக்கும். ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்டட். ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம் மேக்கிங், ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டட். அண்ட் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே இருந்தேன், அவ்வளோதான். நான் இது இப்படி நடக்கும்னு இந்த இதுவும் ஃபிக்ஸ் பண்ணி. இப்போ ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னா, இல்லை எப்படி? எனக்கு தெரியல, இட் டிபெண்ட்ஸ் அடுத்தடுத்து என்ன நடக்குதோ. அப்படி தான். ஆமாம். முதல் படத்துக்கும் இந்த ரெண்டாவது படத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்தது, அது நீங்கள் தான் பிளான் பண்ணி பண்ணீங்களா இல்லை எதனால்? படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மந்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கிரிப்ட் கிடைச்சிது. ஐ ஹேட் லாட் ஆஃப் பர்சனல் திங் கோயிங் ஆன், ஸோ ஐ குடன்ட் டூ தட் ஸ்கிரிப்ட். ஸோ ஐ மிஸ் தட் ஸ்கிரிப்ட். அதான் உண்மை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்தது, அந்த ஸ்கிரிப்ட். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சா? இல்லை இல்லை, இட் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபேஸ் இட். நிறைய யோசித்தேன், என்ன சரி ஓகே. இப்போ நான் ஒரு 60 கதை கேட்டேன், 60 கதை கிட்ட கேட்டேன். இப்போ வரைக்கும் ஐ ஹவ் லிசன் டு 74 ஸ்கிரிப்ட்ஸ். பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னென்னமோ கதைலாம் கேட்டேன், லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு, எல்லாமே ஓகே. பட் ஐ டென்ட் திங்க் நான் அது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதெல்லாம் யோசித்து நான் அந்த படங்கள் பண்ணலை. இது எனக்கு ஐம் நாட் ரியலி இன்ட்ரிகியூட் பை திஸ் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ தாட் சரி, ஐம் நாட் கோயிங் டு ஆக்ட், ஐம் கோயிங் டு போதும் ஒரு படம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்ஸ் இ பப்ளிஷிங் கன்சர்ன், ஐ வாண்டட் டு ஒர்க் தேர். ஸோ தெரிஞ்சவங்க மூலிமா நான் ஃப்ரெண்டு மூலிமா நான் சொல்லி வச்சேன், ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் தி இன்டர்வியூ, அவ்வளோதான். ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி ஹீஸ் காலிங் மீ. அதுக்கு போகணுன்ற போது இந்த வாய்ப்பு வந்து இவர் கூப்பிடுறாரு. ஸோ மேபி இவர் கூப்பிடலன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்ட், மீடியா ஃபீல்டு இது உள்ளதான் நான் கண்டிப்பாக இருந்தேன். வந்திருப்பேன் அன்றைக்காது, திரும்ப வந்திருப்பேன், பொறுமையாக வந்திருப்பேன்.
இந்த இது அப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சது இந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் இல்லையா உங்கள் கேரக்டர் இத்தனை ஸ்கிரிப்டுகளை தவிர்த்து இதை செலக்ட் பண்ணதுக்கு காரணம்? தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நான் செலக்ட் பண்ணல, ஐ டிட் நாட் செலக்ட், ஹீ செலக்டட், ஹீ செலக்டட் மீ. ஓகே, சி இப்போ ஒரு டைரக்ட், இப்போ இஃப் யூ ஆர் டெலிங் மீ நியூ கமர் ஆர் ஐ எம் லிசனிங் டு அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ எம் டிசைடிங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ பிலீவ்ட் இன் திஸ் ஒர்க்ஸ் மிஷ்கின் சார் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் அ டிரெக்டர், ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக. பாலாஜி சார் எப்படி நான் பிலீவ் பண்ணணும், தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் இன் திஸ் கிரியேட்டிவ் செக்டார் ஹூ கேன் மேக் வண்டர்ஃபுல் மூவிஸ். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஃபியூ பீப்புளில் இவங்களும் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ பிளைண்டாக பிலீவ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்னு நான் நினைக்கிறேன், பாலாஜி சார் அண்ட் மிஷ்கின் சார், மெயின்லி ஃபார் தர் சென்சிபிலிட்டி அண்ட் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தே ஹவ் மேட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் ஒர்க் பண்ணேன், அதே மாதிரி தான் பிளைண்டாக. ஸோ அவர் கேரக்டர் என்னன்னு சொன்னார் நீங்கள் கேட்டிங்களா, இல்லை மிஷ்கின்ஸ் படம் உடனே அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? He said he wanted to work with me. So I said, yes sir, I'm very happy to. அப்படின்னு சொன்னேன். நான் ரெண்டு படம் பண்ண போகிறேன், அது ரெண்டு படத்தில் ஒரு கேரக்டர் நான் வச்சு பண்ண போகிறேன் உன்ன வச்சு, ஆனால் எந்த படம்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். அதுக்கப்புறம் ஓகே அந்த டைம் முடிஞ்சது, முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் ஓகே ஐ தாட் சரி வேலைக்கு போயிடலாம், அப்போ திரும்ப அகைன் கால் மீ பேக். ஸோ ஐ செட் இந்த படம் தான் பண்ண போகிறேன், அண்ட் ஈ ஸ்டார்ட் டெல்லிங் த ஸ்டோரி. நீ வந்துட்டு ஒரு 22 இயர் ஓல்ட் காய், சந்துருன்னு ஒரு பையன் அப்படின்னு ஃபுல் கதை சொல்கிறாரு. ஃபுல் கதை சொல்லி முடிச்சுட்டு கன்சிக்யூட்டிவ் வீக் ஹீஸ் கிவிங் மீ இது என்டையர் ஸ்கிரிப்ட், கதையும் சொல்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு ஒரு பெரிய பவுண்டு ஸ்பைரல், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அவ்வளோ ஹேண்டில் மேபி 100 பேஜஸ். ஸோ மொத்தமாக ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மொத்தமாக படிக்கிறேன். டெல்லிங் ஹிம் சார் பயமாக இருக்குது சார் இந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஏன்னா எப்படி பண்ணுறது, ஹைலி இன்டென்ஸ், ஹைலி இன்டென்ஸ். ஐ டோன்ட் நோ நான் எத்தனை படம் பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியல, பட் ஐ திங்க் திஸ் கேரக்டர் இஸ் இதை பீட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரை பீட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் தான். அஃப்கோர்ஸ் கிராஃப், பெரிய ஒரு கிராஃப் இருக்குது அந்த கேரக்டருக்கு, ஃப்ரம் வேர் ஹீ ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் ஹீ என்ட்ஸ், அதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஒரு இட்ஸ் மோர் லைக் ஒரு மியூசிக் தான் இந்த கேரக்டர், லைக் ஹவு ஒரு மியூசிக்கில் வந்துட்டு ஆரம்பித்து ஒரு பிச் நோட்ஸ் அந்த கடைசியில் வேர் இட் ஸ்டார்டட், லைக் ஹவு இட்ஸ் எ ஜேர்னி. ஸோ இந்த பையனுக்கு, சந்துருங்கிற இந்த பையனுக்கு ஒரு ஜேர்னி. ஸோ வாஸ் வெரி வெரி டச்ட் பை த ஸ்கிரிப்ட். டச்ட்னா உடனே ஒரு ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ட் அப்படின்லாம் கிடையாது, தேர் ஆர் சர்டன் திங்ஸ் ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கும் சில விஷயங்கள் அந்த மாதிரி, அப்படி அப்படி எல்லாரையும் ஒரு இடத்துல யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம். ஓகே, உங்களுடைய ரெண்டாவது படத்துலேயே இவ்வளோ ஒரு இன்டென்ஸான கேரக்டர் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க? நினைக்கல, பயந்தேன். எஸ் ஐ வாஸ் அஃப்ரைட், பட் ஐ தாட் ஜஸ்டிஸ் பண்ணுங்கிற எண்ணம் நிறைய இருக்குது, அதுக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணமும் நிறைய இருக்குது, ஆனால் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஆசை இருக்குது இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த கேரக்டரில் இருக்க விஷயம் நுவான்சஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும், உயிர் கொடுத்து ஜஸ்டிஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக பயமும் இருக்குது. ஸோ ஐ ஆம் டெல்லிங் இம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது சார், நான் எப்படி ரைட்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அந்த இடம், அது படிக்கும் போது இது நடக்கும் போது இவன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணால் அதை வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்க முடியும், என்னுடைய உணர்ச்சியை இவன் இந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாங்கிறது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் எப்படி விஷுவலாக கொண்டு வருது, அது டைலாக் பேசி சொல்ல முடியாது. த டஃபஸ்ட் திங் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அண்ட் ஆக்டிங், அதாவது லைன்ஸ் இல்லாமல் பாடி லாங்குவேஜ் வெறும் ரியாக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸில் கன்வே பண்ணுறது தான் இருக்குது இல்லை டஃபஸ்ட் திங். ஸோ இட் இஸ் இட்ஸ் அ டஃப் ஏரியா. ஸோ அந்த இது கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சு, அண்ட் ஐ டோல்டு அண்ட் ஐ கேன் ரிஹர்ஸ் அண்ட் ஐ டெல் யூ ஐ நோ ஹவு டு கெட் தட் அப்படின்னு சொல்லி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். ஸோ அப்படியே ஹி ஈஸ்ட் மீ இன் டு த ப்ராசஸ். அவர் ஏதாவது ஆடிஷன் ஹோம் ஒர்க் ஒர்க் ஷாப் அதெல்லாம் வச்சாரா? ஒர்க் ஷாப்பில் வி ரிஹர்ஸ்ட் ஹியர் இன் த ஆஃபீஸ், அது தவிர என்னை நிறைய படிக்க சொன்னார். ஃபியூ லிட்ரேச்சர் புக்ஸ் நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐ ஹவ் கூகுள் அபவுட் ஹிம் அண்ட் சம்டைம்ஸ் வென் யூ ஆமாம் வென் 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 யூ லைக் சம்மன் யூ கூகுள். ஸோ இட்ஸ் இட்ஸ் ஒரு இன்றைக்கி எல்லாரோட செகண்ட் நேச்சர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படம்லாம் இவர் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து
சரி இவர் உட்காந்து கூகுள் பண்ணுவாங்க கூகுள் பண்ணுறேன் அண்ட் இட்ஸ் பிஃபோர் வழக்கின்ஸ் ரிலீஸ் சம்திங்